வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கூடவே ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு தூவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்ல சாஃப்டான பதத்துக்கு வர்ற அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். நம்ம கடைகளில் வாங்குகிற போலியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் வந்து பியூர் எல்லோ கலரில் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி நல்ல எல்லோ கலரில் இந்த போலி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு பிசையும் போது நல்ல எல்லோ கலர் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து எந்த கலரும் சேர்த்துக்கல. இப்போ மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதோட கூடவே ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறதால நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அதே போல் நெய் வந்து சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயும் நெய்யும் அந்த மாவு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு நல்ல சாஃப்டான டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு உரமாக வச்சுடுங்க. ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போது பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு பச்சைக்கடலை பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நான் 1 டம்ளர் பச்சைக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சைக்கடலை பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு இதை 3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பை கையில் எடுத்து விரலால் நசுக்கி விடும்போது இது நல்லா மசியணும். அந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும். இப்போது வெல்லம் எடுத்து கிரேட்டரில் பெரிய சைஸ் ஹோல் இருக்க சைடில் இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். வெள்ளத்தை நம்ம தட்டி போடுறத விட இந்த மாதிரி துருவி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு வெள்ளம் துருவி எடுத்தாச்சு. இப்போது மிக்சி ஜாரை எடுத்து நாம் வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு அதோடு கூடவே இந்த வெள்ளம் அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்ச அந்த பருப்பை இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது போல் நம்ம கலந்து விடுறதால நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த பூரணத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கொஞ்சம் குறையும். அதே நேரம் நெய் சேர்த்து நம்ம வதக்கிறதால நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம டைரெக்டாக அரைச்சி எடுத்து அந்த பூரணத்தில் போலி செய்யும் போது அது 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் கெடாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நெய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 வாரம் வரைக்கும் இந்த போலி வந்து கெடாமல் இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூரணத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈரத்தன்மையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இதையெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்ச அந்த மைதா மாவை இப்போ எடுத்துக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம போலி தேய்க்கும் போது அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நாம் போலி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி 2 கைகள்லையும் ஆயில் இல்லைன்னா நெய் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட். என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் நான் இந்த ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதில் நாம் பிசைஞ்சு வச்ச அந்த மைதா மாவை எலுமிச்ச சைஸுக்கு எடுத்து நாம் எடுத்து வச்சுருக்க அந்த ஷீட் மேலே வச்சு இதை ஒரு விரலாலேயே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாதி அளவு ஸ்ப்ரெட் ஆனதும் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரண உருண்டையை இது மேலே வச்சு அழுத்தி விட்டுட்டு இந்த மைதாவால் அந்த பூரணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க.
மறுபடியும் அதே போல் நம்ம விரல்களை யூஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு மெலிசாக அழுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசான லேயராக இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது கண்டிப்பாக நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த போலியோட மேல் லேயர் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடும், உள்ளே இருக்க பருப்பெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம போலி ஷேஃபுக்கு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷீட்லேருந்து இதை எடுத்து அப்படியே தோசை தவாவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தோசை தவாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த போலியை இது மேலே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போலி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இது சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இதை செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகி வரும்போதே எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமலே இந்த அளவுக்கு எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். இதுவே நமக்கு போதுமானது. இது ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே மாவு உள்ளே வெந்தது தான். வெளியில் அவுட்டர் லேயர் மட்டும் நமக்கு வெந்து வந்தாலே போதும். இதை ரொம்ப நேரம் நீங்கள் டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். நமக்கு போலி வந்து சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ போலி ரெடி ஆகிடுச்சு. நாம் இதே போல் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட அந்த 1.5 கப் மைதாவுக்கு எனக்கு ஒரு 8 போலி வரைக்கும் கிடச்சிது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஆளுகளோட எண்ணிக்கையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. நாம் செஞ்ச போலி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அவுட்டர் லேயர் எந்த அளவுக்கு மெலிசாவும் சாஃப்டாகவும் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் போலி செஞ்சீங்க அப்படின்னா இதே போல் சாஃப்டான போலியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு அசத்தலாம். கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங்.